கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா அது வீடா இருக்கலாம், அது ஆலயமா இருக்கலாம், அது ரெண்டு பேர் மூன்று பேர் கூடி ஜெபிக்கிற ஒரு மரத்தடி நிழலா இருக்கலாம், ஒரு ஸ்கூலா இருக்கலாம், வேற எவர் இட் மேபி. நீங்க ஆண்டவருடைய நாமத்துல ஒன்று சேர்ந்தா கர்த்தர் அங்க இருக்கிறாரு, அவர் வரேங்கிறாரு. சோ நம்முடைய வீடு ஒவ்வொரு நாளும் தேவன் இருக்கிற வீடாக, தேவன் இருக்கணும்னா அங்க துதி இருந்தா போதும். துதித்த பவுலும் சீலாவும் துதித்த அந்த சிறைச்சாலைக்குள்ள தேவன் வந்துட்டார் பாருங்க. சியோனிலே துதியானது உமக்காய் காத்திருக்குதுன்னு சொல்லி சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஸோ கர்த்தர் சியோனிலே வாசமாயிருக்கிறார். ஏன்? சியோனில் தேவாலயம், தேவாலயத்தில் துதிகள். ஸோ எங்கே துதிக்கிறாங்களோ அங்கே ஆண்டவர் வராரு. நம்ம வீட்டுக்குள்ள ஒரு ஃபோட்டோ இருக்கிறதல்ல, ஒரு சின்ன ஒரு சொரூபம் வச்சிருக்கிறதல்ல, ஆண்டவரே நிஜமா நெருப்புன்னு ஒரு பேப்பர்ல எழுதி வைக்கிறதுக்கும் உண்மையான நெருப்பு ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. உண்மையான நெருப்பு இருந்தால் உடனே அந்த அனல் தெரியும் பாருங்க. அதுதான் அந்த ரியல் பிரசன்ஸ் ஆஃப் காட். உங்களுடைய வீடு என்னுடைய வீடுகள் தேவனுடைய துதியினால் நிறைந்திருக்கத்தக்கதாக. அப்படின்னா அவரை துதிக்கிற துதிகள் நம்ம வீட்டை நிரப்பியிருக்கும். ஒரு வீடு முழுவதும் காற்று அந்த அறையை நிரப்பி இருப்பது போல தேவனை துதிக்கிற துதிகள் நம்முடைய வீட்டை நிரப்பி இருக்கட்டும். 136 சங்கீதத்தில் 26 தடவை வருது, துதியுங்கள் துதியுங்கள் துதியுங்கள். அதற்கு அடுத்து 148 சங்கீதத்தில் 12 தடவை வருது, துதியுங்கள் துதியுங்கள் துதியுங்கள். 150 சங்கீதத்தில் 11 தடவை வருது ஒரே சங்கீதத்தில். எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரை துதிக்கணும்? அது இந்த 150 சங்கீதத்தை வாசித்தீங்கன்னா, ஓசையுள்ள கைத்தாளத்தோடு கர்த்தரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளத்தோடு கர்த்தரை துதியுங்க, துதியுங்க எக்கால துணியோட கர்த்தரை துதியுங்க, வீணையோட துதியுங்க, சுரமண்டலத்தோட துதியுங்க, தம்புரோட துதியுங்க, நடனத்தோடு துதியுங்க. எத்தனையோ வீடுகளில் கீபோர்டு இருக்குது, கிட்டார் இருக்குது. நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ கீபோர்டு கிட்டார்லாம் வாசிக்க தெரியும். ஆனால் ஒரு சாயந்தரம் ஒரு 8 ஆனவுடனே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து வச்சு ஒரு குடும்ப ஜபம் பண்ண போகிறோம்னு நினைக்கிறவங்க ரொம்ப குறையும். தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற தாளந்துகளை அவருக்காய் பயன்படுத்துங்கள். ஒரு ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் டைம் ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டில் இருக்கட்டும். ஒன்றும் இல்லாட்டா பரவாயில்லைங்க. நான்லாம் சின்ன வயசில் எங்கள் அம்மாவும் நானும் பட்டினியே எங்கள் வாழ்க்கையாக இருக்கும், சாப்பாடு இருக்காது. அந்த வீடு இந்த வீடெல்லாம் எங்களை பரிதாபமாக பார்க்குற ஒரு காலம், சாப்பாடு இருக்காது. இருந்தாலும் ஏதாவது ஒரு அற்பமான சாப்பாடு, ஒரு மரவள்ளி கிழங்கு. ஆனால் குடும்ப ஜபம் இருக்கும், குடும்ப ஜபம், ஏதோ ஒரு எளிமையான சாப்பாடை சாப்பிட்டுட்டு எங்கள் அம்மா ஜபமண்ணலான்னு கூப்பிடுவாங்க. மண்ணெண்ணெய் விளக்கு வச்சு, ஒரு சின்ன விளக்கு வச்சு உட்காந்து அந்த கூரை வீட்டில் அந்த குடிசையில் நாங்கள் ஜபம் பண்ணதெல்லாம் ஞாபகம் இருக்குது. எங்கள் அம்மா பாட நான் உட்காந்து உற்சாகத்தில் ஒரு பிளேட் எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து மியூசிக் வாசிக்கிற மாதிரி நான் அப்போவுமே செய்வேன். ஒழுங்காக அடி, உனக்கு அடிக்க தெரிலன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. நீங்கள் ஒழுங்காக பாடுங்க, உங்களுக்கு பாட தெரிலன்னு சொல்லுங்கள். எங்கள் குடும்ப ஜபம் அப்படி இருக்கும். அந்த சின்ன வயசுலேயே ஒரு ஆசை. ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், போனால் அங்கே ஒரு சின்ன கிட்டாரை பார்த்தேன். அது ஒரு மூலையில் வச்சுருந்தது ஒரு சர்ச்சில். அப்படி போய் அதை பார்த்தவொடனே எனக்கு அதை தொட்டு பார்க்க தான் ஆசை, ஒன்று வாசிக்க தெரியாது. அந்த கிட்டார் மேலே அவ்வளோ ஆசை. அதை தொட்டவொடனே அங்கே நின்று ஒருத்தர் சொன்னார், ஹேய் கையெடு, அதில் கை வைக்கிற, தொடாத என்னாரு. அந்த நடுமரத்தின் கனியை தொட்ட மாதிரி ஆகிப்போச்சு. அந்த கிட்டாரை தொடாதேன்னு எனக்கு இன்றைக்கும் மறக்கலை. அந்த காயம் சின்ன வயசில் ஏற்பட்ட காயங்கள். ஆனால் ஆண்டவர் அந்த சின்ன வயசில் பாடி துதித்து ஆராதிச்சு அவர் துதித்ததில் இன்றைக்கு அந்த துதியினாலேயே கர்த்தனை ஆசீர்வச்சு வச்சுருக்கிறார். இன்றைக்கி எவ்வளோ இடங்களில் பாடுறோம் அவருக்காக. அழகாக பாடுறோங்கிறது இல்லை, நான் அதை சொல்ல வரல. திறமையாக பாடுறோன்னு சொல்ல வரல. எவ்வளவோ அழகான பாடுற பாடகர்கள் இருக்காங்க, நல்ல குரல் வளத்தோடு பாடுற பாடகர்கள் இருக்காங்க. நமக்கு அப்படிலாம் பாட வரல, ஆனால் மகிழ்ச்சியோடு பாடுறோம், உணர்ந்து பாடுறோம், உள்ளத்திலேருந்து பாடுறோம், சும்மா நடிக்கலை. உங்களை நேசிக்கிறேன்னா நேசிக்கிறப்பா. இன்னைக்கு எத்தனை வீடுகளில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, வீணையோட யோசித்து பாருங்க, வீணையோட சுரமண்டலத்தோட தம்புரோட நடனத்தோட பல விதங்களில் துதிக்கலாம். ஆண்டவர் ஓசையுள்ள கைத்தாளம், எக்கால துணியோட சத்தம், ரைஸ் யுவர் வாய்ஸ், சத்தத்தை உயர்த்தி, இதெல்லாம் துதியில் இருக்க வேண்டிய, துதிக்கிற அனுபவத்தில் இருக்க வேண்டிய அம்சங்கள். ஒரு சாப்பாடுனா வெறும் ரைஸ் வந்து சாப்பாடு ஆகிடுமா? இல்லை, ஒரு சாப்பாடுனா வெறும் ரைஸ் மட்டும் சாப்பாடு ஆகிடுமா? ஒரு கூட்டு மட்டும், ஒரு பொரியல் மட்டும் வச்சால் சாப்பாடு ஆகிடும். எத்தனை ஐட்டம்ஸ் அதில் இருக்கு பாருங்க. ஒரு கடைசியில் எல்லாம் சாப்பிட்டு கடைசியில் ஒரு மோர் ஊற்றி அப்புறம் அப்படி வச்சு சாப்பிட்டு, அதுவும் விருந்துன்னா பாயாசம் வடை அப்படியெல்லாம் வச்சா தான் நிறைவாகுது. கடைசியில் அது இருக்கும்னு தெரியும் எல்லாருக்கும். சாம்பாருக்கு பிறகு ரசம் இருக்கும், அப்புறம் காரக்குழம்பு இருக்கும். பாருங்க சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் அவருக்கு ரசம், அவருக்கு வரிசையாக வச்சுருக்குறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஒரு சாப்பாட்டில் இப்படியெல்லாம் தெரியும் போது நமக்கு துதிக்கிற அனுபவத்தில் இதெல்லாம் இருக்கணும்.
எக்கால துணியோட சத்தத்தை உயர்த்தி பாடி துதித்து கடைசியில் முடிக்கிறாரு. சுவாசமுள்ள எல்லாம், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. துதிக்கு பாத்திர தேவன், துதிக்கு பாத்திரராகிய தேவன். அவரை துதிக்க ஆரம்பித்தாலே காலையில் துதியோட ஒவ்வொரு நாளும் ஆரம்பிங்க. நீங்கள் ஜெயித்தவர்களாக, ஜெயிக்கிறவர்களாக ஜெயமா முடிப்பீங்க. துதித்தா ஒரு ஜெயம் நாம் எதிர்பாராது நடக்கும். சங்கிலி கலண்டு விழணும், அஸ்திபார் அசையணும்லாம் பவுலும் சீலாவும் எதிர்பார்த்து துதிக்கல, இதெல்லாம் நடக்கும். ஆனால் பாடி துதித்து அந்த எதிர்மறையான சூழ்நிலையில் அவங்க டிஸ்அட்வான்டேஜில் எதிர்மறையான சூழ் துதிக்கிறாங்க, அது நடக்குது. எதிர்பார்க்காதது நடக்குது. உங்கள் வாழ்க்கையில் தேவனை நீங்கள் எதிர்மறையான சூழலில் துதிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் நினைக்காததெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். உங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலே கர்த்தர் செய்வார். கரங்களை உயர்த்தி, நீர் திறந்தா அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. துதித்தார்கள் ஜெயித்தார்கள், துதித்தார்கள் ஜெயித்தார்கள். சோ சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஜெயிக்கணுமா? கர்த்தரை துதிக்கணும். துதியுங்க, நீங்க ஜெயிப்பீங்க. என்னோட சேர்ந்து பாடல பாடுங்க. ஆண்டவரே, இந்த இரவு ஒரு துதி நிறவாய் மாறட்டும். அன்று விடியின் போது ஒரு ஜெயமான நாளாய் மாறட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். உடைய கரம் கூட இருக்கட்டும். உடைய பிள்ளைகளுக்கு நஷ்டம் லாபமாய் மாறுவதாக, தோல்வி வெற்றியாய் மாறுவதாக, பலவீனம் பலனாய் மாறுவதாக, தடை படியாய் மாறுவதாக. ஒரு அதிசயம் உடைய பிள்ளைகள் பார்ப்பார்களாக. Thank you, Lord. நீர் திறந்தா அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தா அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தா அடைப்பவன் இல்லை, நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. பாடுங்க. நீ திறந்தா அடைப்பவன் இல்லை, நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ள தெய்வம் இல்லை, அதனால் அவரை துதியுங்க. அவரை போல அற்புதம் செய்கிற தெய்வம் இல்லை, அதனால் அவரை துதியுங்க. உள்ளத்துல உணர்ந்து துதியுங்க. எக்கால துணியோட துதியுங்க. ஆனந்தமா துதியுங்க. அவரை ஆராதிக்கணும்னு துதியுங்க. கத்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லை, கத்தரை போல வல்லமையுள்ளவர் பூமியில் இல்லை. கத்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லை, கத்தரை போல வல்லமையுள்ளவர் பூமியில் இல்லை. பலவானின் வில்லை ஒடித்து கீழே தள்ளுகிறார், பலவானின் வில்லை ஒடித்து தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை.
இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீர் திறந்தார் அடைப்பவன் இல்லை, நீர் தட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் ரெண்டாய் பிளந்தவராம். பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவராம். மரண இருள் சூழ்ந்திடு வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி வாத எங்கள் கூடாரத்தை என்று அணுகாது. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் ரெண்டாய் பிளந்தவராம். பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவராம். நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் ரெண்டாய் பிளந்தவராம். பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவராம். மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்காட்டுக்குட்டி மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்காட்டுக்குட்டி வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது, என்றும் அணுகாது. பாடுங்க. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீர் திறந்தார் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் இயேசுவின் நாமத்தில் எல்லா எதிர் வல்லமைகள் கட்டப்படுவதாக. குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத வல்லமைகள், வியாபாரங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத வல்லமைகள், கையின் பிரயாசங்களை அழிக்க நினைக்கிற பொல்லாத வல்லமைகள், மந்திர வல்லமைகள், சூனிய வல்லமைகள், இருளின் வல்லமைகள், அசுத்தாவின் வல்லமைகள், குடும்பங்களுக்கு விரோதமாய், திருமண வாழ்க்கைக்கு விரோதமாய், குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாய், எல்லா விதமான ஆசீர்வாதங்களை கெடுப்பதற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாத வல்லமைகளை நிர்மூலம் அணுகிறோம். ஆண்டவரே, ஆரோக்கியத்தை கெடுக்கிற வல்லமைகள், குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கிற வல்லமைகள், பிள்ளைகள் ஆண்டவரே குடும்பத்தில் உறவினர்களுக்குள்ள பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள சண்டைகளை உண்டாக்குகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அதமனப்படுவதாக. துதியினாலே வெற்றி, துதியினாலே ஜெபம். தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. இது கதையல்ல, பைபிள்ல நடக்குதுன்னா நமக்கு நடக்கும், அதான் எழுதியிருக்கார் ஆண்டவர். பைபிள்ல நடந்தா நமக்கு நடக்கும். பைபிள்ல கர்த்தருக்கு ஒருத்தர் செய்தார்னு எழுதி வச்சிருக்கிறது நமக்கு செய்வார் என்பதற்காகத்தான் எழுதி வச்சிருக்கிறார். உங்களுக்கு செய்வார். அதே போல நீங்க துதிக்க ஆரம்பிங்க, பலவீனத்துல துதிக்க ஆரம்பிங்க, எதிர்மறையான சூழல் துதிக்க ஆரம்பிங்க. ஒண்ணுமே உங்களுக்கு பாசிபிளா அளவு ஃபேவரபிளா இல்லாத சிச்சுவேஷன்ல ஜஸ்ட் ஸ்டார்ட் பிரைசிங் தி லார்ட். யூ வில் சீ தி சேஞ்ச், யூ வில் சீ எ டிஃபரன்ஸ். ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க, ஆண்டவர் அங்க இறங்கி வருவதை பார்ப்பீங்க, துதியுங்க. அப்போஸ்தலர் 16 அதிகாரத்துல பவுலும் சீலாவும் துதித்தார்கள் சிறைச்சாலையில நடுராத்திரியில. எழுப்பி துதிச்சு பாருங்க, ஒரு நாள் நடுராத்திரி எழுப்பி துதிச்சு பாருங்க, ஒரு மாற்றம் வருவதை பார்ப்பீங்க, ஒரு மாற்றம் வருவதை பார்ப்பீங்க. நடுராத்திரியெல்லாம் கர்த்தர் எழுப்புகிறார். பல வேளைகள்ல 1 மணி 2 மணி 3 மணி கர்த்தர் எழுப்பும் போது எழுந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்கிறோம். அந்த அனுபவத்தை கர்த்தர்கிட்ட கேளுங்க. நல்லா தூங்கணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், அது அல்ல. தேவனை நடுராத்திரி துதிக்கணும். பவுல மாதிரி, சீலா மாதிரி நடுராத்திரி, தானியல் மாதிரி 3 வேளை தினமும். இப்படியெல்லாம் பைபிளில் பரிசுத்தவான்கள் எப்படியெல்லாம் துதிச்சாங்களோ, தனக்கு விரோதமாக தன்னை சிங்ககபியில் போடுவதற்கு ஒரு சட்டத்தை ஏற்றி ஏராளமான அதிகாரிகள் கையெழுத்து போட்டிருக்கிறாங்கன்னு தெரிந்த போதிலும் தானியல் ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்படின்னா உங்களுக்கு குழி வெட்டுறாங்கன்னு தெரிஞ்சோ நீங்கள் கத்தரை துதிங்க, ஐயோன்னு பதறாதீங்க. அது என்னாகும், இதான ஒன்றும் ஆகாது. உங்கள் வாழ்க்கை அவர் கையில் இருக்கு, அவர் கையில் ஆண்டவர் கையில் வாழ்க்கை இருக்கு, அவர் பார்த்துக்குவாரு. ஸோ டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. அப்படி இருக்கணும், அதுதான் பைபிள். அவர் ஸ்தோத்திரம் செலுத்தினான்.
இப்படி நடக்குதா? ஸ்தோத்திர ஆண்டவரே, பைபிள் வசனம் நம்ம வாழ்க்கையின் அனுபவமா மாறும். வசனம் வாழ்க்கையாகணும், வசனம் வாழ்க்கையாகணும். படலமா? தேங்க்யூ லார்ட். தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. எரிகோ கோட்டைக்கு முன்னால வந்து நிக்கிறாங்க. வசனம் சொல்லுது, யோசுவா 6:20 அவர்கள் மகா சத்தமாய் முழங்குகையில், இங்க வசனம் வாசிக்கிறோம், எக்கால துனியோட கத்தரை துதியுங்க. சும்மா ஒரு மாதிரி சாஃப்ட்வேர் மாதிரி இல்ல, நல்ல சத்தமா துதியுங்க. ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கட்டும், உங்க உணர்ச்சிகள் வெளிப்படட்டும். ஒரு கிரிக்கெட் பார்க்கும் போது எவ்வளவு எந்தூசியாசம் இருக்கு, இல்ல நமக்கு பிடிச்ச ஒரு கேம்ஸை பார்க்கும்போது, ஒரு ஸ்போர்ட்ஸை பார்க்கும்போது எவ்வளவு உயர் இதுல நம்ம ஈடுபாடு, ஒரு எந்தூசியாசம் மகிழ்ச்சி இருக்கு. கர்த்தரை துதிக்கிறதுல அப்படி வரணும், ஆண்டவரை துதிக்கிறதுல அப்படி மாறணும். உங்களுடைய முழு உள்ளத்தோட கர்த்தரை துதிக்கணும். பள்ளமா? தெரியலன்னா பழகுங்க. எக்கால துணியோட என்னைக்காவது ஆண்டவரே அப்பான்னு சொல்லி சத்தமா துதிச்சிருக்கீங்களா? அந்த உணர்ச்சி பொங்க, உணர்ச்சி பூர்வமாக கர்த்தரை துதிச்சிருக்கீங்களா? வசனம் அப்படிதான் சொல்லுது. Thank you Lord. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம், துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம், திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம், கொடியை ஏற்றிடுவோம். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை சந்தோஷமா எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை சத்தமா பாடுங்க எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை 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 இனி தொல்லை என்றும் இல்லை, இல்லை 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 இனி தொல்லை என்றும் இல்லை, இல்லை 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 இனி தொல்லை நமக்கு இல்லை, இல்லை 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 இனி துன்பம் எனக்கு இல்லை. எக்கால துணியோடு கர்த்தரை துதியுங்க, ஓசையுள்ள கைத்தாளத்தோடு துதியுங்க. நீங்க உணர்ந்து துதிச்சா நீங்க துதி ஆராதனை இல்ல, உணர்ச்சி பூர்வமா துதிக்க ஆரம்பிக்கும் போது நீங்க ஈடுபடாம இருக்க முடியாது. நம்முடைய ஆராதனை ஆண்டவரை சந்தோஷப்படுத்த, பரலோகத்தை மகிழ்விக்கட்டும், அவர் சந்தோஷப்படட்டும், அதுவே நம் வாஞ்சியாய் மாறட்டும். துதியுங்கள், அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீர்கள்.